வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டேஸ்ட்புல்ஸ் சமையல் சேனலில் சுவையான காளான் சூப் அதுவும் ரோட் சைட் கடைகளில் சூப் கடைகளில் கிடைக்கக்கூடிய காரசாரமான மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களாம் இந்த ரோட் சைட் சூப் கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த காளான் சூப் நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரெட்டான ஒரு டிஷ்ஷு இதை இன்றைக்கி ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போமா முதல்ல மஷ்ரூம் அதாவது காளான் பட்டன் மஷ்ரூம் ஒரு நாலு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு அளவான சூப் செய்கிறதுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்கிறேன் அப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கோங்க போதும் அப்புறம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் சாதா எண்ணெயில் கூட செய்யலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சோளமாவும் இருக்குல்லேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க முதல்ல வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க ஏன்னா இது சூப்பில் வந்து நமக்கு அது ரொம்ப தட்டுப்படக்கூடாது அதனால் ரொம்ப பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயத்தை இது கூட வெங்காயத்தால் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்க்கலாம் ஆனால் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சைஸில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயத்தை அப்புறம் காளானையும் நல்ல குட்டி குட்டி பீசஸ்ஸாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி முதல்ல இதை குறுக்க வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக பொடியாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா சி பொ சின்ன பீஸாக இருக்கும்போது தான் நமக்கு அது சூப்பில் நல்லா ப்ளெண்ட் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க காளானை இந்த சைஸில் இருக்கணும் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க காளான் வெட்டி வச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம சூப் செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க பேன் சூடான உடனே அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்கலைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆன உடனே அதில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்குங்க இது ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும்னு தேவையில்லை அது கொஞ்சம் கலர் மாறுகிற வரைக்கும் வதக்கினாலே போதும் இந்த மாதிரி அது மாறின உடனே அதில் வெட்டி வச்சுருக்கிற காளானை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா வதக்குங்க காளானும் வந்து நமக்கு அது தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப வ ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பித்த உடனே அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை முதல்ல சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க மிச்சம் இருக்கிற மிளகை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் மிளகு சீரகம் சேர்த்ததும் அதை நல்லா வதக்குங்க காளான் வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்குங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி அந்த காளான்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் அதில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சொல்கிறது இன்றைக்கி ரெண்டு பேர் அளவுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க காளான் நமக்கு வேகணும் சீக்கிரம் வெந்துடும் அதை நல்லா கொதிக்க விட்டு அதை ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க இது பத்து நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இருக்கு இல்லையா அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளருக்கு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து எந்த கட்டியும் இருக்கக்கூடாது கட்டி இருந்தால் சூப் நல்லா வராது இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கான்ஃப்ளவர் மாவு தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து இந்த சூப்போடு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க இது போட்ட உடனே சூப் வந்து திக்காக ஆரம்பிக்கும் கான்ஃப்ளவர் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா சூப் ரொம்ப திக்காயிரும் அதனால தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும்னா திக்க ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிச்ச மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால அது நல்லா திக்காகிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க சுவையான காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த காளான் சூப் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு இதை வீட்லேயே இன்றைக்கி ஹெல்த்தியாக அதுவும் நல்ல நம்ம ரோட் சைட் காளான் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதை இது மாதிரி கார்ஃப்ளேக்ஸ் அந்த காளான் க சூப் கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி கார்ஃப்ளேக்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சூப் இது அதுவும் குழந்தைகளுக்கு இந்த கான்ஃப்ளெக்ஸோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதை அவங்க அதில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடை நமக்கு கொடுத்த திருப்தியும் இருக்கும் இதை இது ரோட் சைடில் கிடைக்கிறதுனால நிறையா பேர் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க இதை நம்ம எனக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக பண்ணியிருக்கோம் இதை செஞ்சு பார்த்து இது எப்படி வந்ததுன்னு உங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க